ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் துபாய் காரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் பெட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பெட் சென்டர், ஸோ பேர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லுமே இங்கே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பெட் மார்க்கெட்ல நமக்கு வந்து எல்லா வெரைட்டியான பெட்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க ஒரு நாளைக்கு நமக்கு அடாப்ஷன் கூட பண்ண முடியும். சோ அடாப்ட் பண்றதுக்குன்னு தனி வேற ஒரு சென்டர் கூட இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு காசே கொடுக்காம பெட்ஸை வந்து நம்ம அடாப்டும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான ஒரு இதுதான் நம்ம இந்த துபாயில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு பெட்டை வளர்த்தணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா உங்களுக்கு போய் பெட்டை வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு வந்து எடுத்து ஒரு நாள் வளர்த்து பார்க்கலாம். அப்படி உங்களால் முடியல அப்படின்னா அது திருப்பி கொடுக்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே பண்ண முடியும். அண்ட் துபாயில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வளர்த்துறவங்க தான் இருக்காங்க. சரி, நம்ம வந்து வந்துட்டோம். வந்த உடனே இங்கே பார்த்தா இந்த ஒரு ஷாப்பில் ஃபுல்லு கிளிகளாக இருந்துச்சு. பார்க்கவே பயமாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இங்கே பாரு, இவனுக்கும் நாங்கள் கொடுத்தோம். அங்கே ஒரு அரபு இருந்தாங்க, அவங்க வந்து இவனுக்கு இவனை பார்த்தோன்னே இவங்ககிட்ட வச்சாங்க. இவன் பயந்துட்டான், அதனாலும் பரவாயில்ல. இவங்க அவ்வளோ நல்லா ட்ரெயினும் பண்ணியிருக்காங்க. ஸோ சரி, நமக்கு வந்துட்டு இது வைக்கணும், பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம கொடுத்தாங்க. ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வச்சப்போ அது ஏறும்போதெல்லாம் எப்போ கொத்துன்னே எனக்கு பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்தேன். என்னோட மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் மூஞ்சி திருப்பவே இல்லை. இல்லைன்னா அந்த செகண்ட் பார்த்துட்டு நான் ஏதாவது பண்ணியிருந்துருப்பேன். நம்மள வந்து அங்க ஃபீடும் பண்ண வைக்கிறாங்க. சோ அது வந்து கடிக்குதா இல்லையா அப்படிங்கறத சும்மா ஃபீட் பண்ண வச்சாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ அந்த மாதிரி நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கூடயும் இங்கே கிடைச்சிது. ஸோ நம்ம பெட்ஸை பார்க்கறது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸை வந்து நம்மளால் தொட முடியும். பட் டாக்ஸை வந்துட்டு டாக்ஸ் அண்ட் கேட்ஸை அலோட் கிடையாது. ஸோ நம்ம வந்து பெட்ஸ் வந்து இப்படி சொல்லும் போது டாக்ஸும் கேட்ஸும் மட்டும்தான். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டர்ட்டில்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னேக்கை நான் பார்த்தேன். பின்ன வந்து கெமிலியோனை அந்த இது பார்த்தேன். பச்சோந்தியோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. ஸ்னேக்கு கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இதாக இருந்தது. ஒரு ஷாப் ஃபுல்லுமே அதுக்காகவே வச்சுருந்தாங்க. அது இந்த வீடியோ கடைசியில் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட விலை இந்த ஒவ்வொரு பெட்ஸுக்கும் கேட்ஸுக்கெல்லாம் 1500 தரம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000 தரம்ஸ்லேருந்து கூடயும் ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம வந்துட்டு டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5000-6000, அதாவது 100,000 ரூபா 2 லட்ச ரூபா அப்படிதான் ஸ்டார்டிங்கே. இங்கே அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பாக்ஸா ஒவ்வொரு கூண்டுக்குள்ள அப்படி போட்டு நல்லா அழகா அவங்களுக்கு ஃபுட்டும் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ இவர் வந்து அதோட ப்ரைஸஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காரு. ப்ரைஸஸ் அதே தாங்க, 5000 நாங்கள் கோல்டன் ரிட்ரீவர் பார்த்தோம். பின்ன எனக்கு வந்து பீகிள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பல கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கிற எல்லா டாக்ஸுமே இருக்குது. ஸோ எதுவுமே வந்து இங்கே ஃபுல்லுமே ஏசியாக இருக்கிறனால அந்த மாதிரி இவன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக் டெரியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ப்ரீடு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அது ரொம்ப சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசாக வளரக்கூடாதுன்னு இருந்துச்சு. சரி, நம்ம வாங்கறக்கு அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து சின்னதா போட்டா அது கூட ஆக்சசரிஸும் ஃபுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டாக்ஸ் கூட பேஸ்ட் டூத் பேஸ்ட் வரைக்கும் டாக்குள்ள டூத் பேஸ்ட் தெரியுதா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ப்ரஷ், அவங்களுக்குள்ள பாஷ், அந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே காலர்ஸு
நிறையா இருக்கு. என் குட்டி குட்டி ஷூஸ் பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஷூஸ் நேரம். நீங்கள் வந்து இத்தனை நேரம் நீங்கள் வந்து டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, கேட்ச் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ நான் காமிக்க போகிறது பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் மொத்தமாகவே எல்லா பேர்ட்ஸும் கீழே தான் இருந்தது. தொடர்ந்து உள்ளே போயிருந்தோன்னா நாங்கள் சிக்கனோடா சாமி அப்படின்னு ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஃபுல்லுமே லவ் பேர்ட்ஸ் மாதிரி நல்ல ஒரு லைன் ஃபுல்லுமே சேம் கலரில் வச்சுருந்தாங்க. அண்ட் இது ஒரு கலர் ஆரஞ்சு கலர்னால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. ஸோ அதுதான் அப்படி பின்ன இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினா சிங்கப்பட்டி மாதிரி பூனை. இது பார்த்தாலும் எனக்கு பூனை மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒவ்வொன்றும். பூனைகளை கீழே நான் காமிக்கிறேன் பாருங்க, அவன் உட்காந்துட்டு இருக்கிற போஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது பூனையா இல்லை சிங்கக்குட்டியான்னு. குட்டி சிங்கக்குட்டி மாதிரி இருந்தது அது பார்க்குறக்கேன். நிஜமாலுமே அதோட ஃபர் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அண்ட் டாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு சின்ன குட்டி குட்டி டாக்ஸுக்கு எனக்கு இந்த டாக்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் அது எப்போ பார்த்தாலும் அது வந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா பார்க்கலாம் மிக்கவாரும் இந்த மாதிரி டாக்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதில் ஒரு ஃபீமேல் டாக் வந்து ரொம்ப எங்களுக்கு கூட வந்துட்டு அட்டாச் ஆன மாதிரியே இருந்தது. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நாங்கள் போக சைடு எல்லாமே வந்து இதுதான். ஸோ அதுவுமே ரொம்ப இதாக இதுக்கு இந்த கோல்டன் ரிட்ரீவருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து 5,000 to 6,000 தரம்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு அதோட வேக்சினேஷன் பாஸ்போர்ட் அண்ட் ஒரு சிப் கூடயுமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் நம்ம வாங்கும் போது அது ஃபுல்லுமே வந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே எல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டு தான் நமக்கு வந்து ப்ராப்பராக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ரேட்ஸ் கூடயுமே இருக்க ரேட்ஸ் மவுஸ் ஏதோ அது வச்சுருந்தாங்க. அப்படின்னு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஓ இதுதாங்க இந்த 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 ஸ்டாலுக்கு வரும்போது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இதாக இருந்தது. எனக்கு தெரியல அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் பெட்ஸ் வந்து வளர்த்த முடியும், பட் இந்த மாதிரி வைல்டு பெட்ஸ் எல்லாம் வளர்த்த முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சான்ஸே இல்லை, தொடர்க்கே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சொன்னால் வந்து இதாயிரும். இந்த மாதிரி பெட்ஸ் வளர்த்துறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க, பட் நோ 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 நான் இல்லைங்க. அணில் கூடியும் இருக்குது ஸ்பிரில் அந்த மாதிரி, அதோட டைப் வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நிறைய இந்த மாதிரி டாக்கிங் பேர்ட்ஸ் மாதிரி நிறையவே இருந்துச்சு. எது ரொம்ப பிடிச்சது பின்ன அந்த மாதிரி எல்லாம் தான் பிடிக்கும். நாங்கள் பீகல் இல்லைனா வந்து வேற என்ன பார்க்கலாம்னு சொல்லி வந்தது அப்படியெல்லாம் பார்க்க வந்தோம். ஆனால் பார்த்தப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒருத்தங்க வந்து இது வாங்கிட்டு போறாங்க வீட்டுக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டோம். அவங்க செக் பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அதோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது ஃப்ரெஞ்சு புல்டாக். ஃப்ரெஞ்சு புல்டாகோட காது எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஸோ அது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஞ்சு புல்டாக. ஸோ அதனால அதுவுமே ஒரு ஆப்ஷனாகவே தான் இருந்தது. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்கிறனால இந்த பெட்ஸ் மார்க்கெட்டில், ஸோ இங்கே வந்து ஃபுட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்ஸும் இருக்குது, நமக்கு வந்து பசிச்சா அப்பவும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதுவும் அதே மாதிரி நிறையா பெட்ஸ் உள்ள ஒரு ஷாப்பு தான். ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போய் சும்மா பார்த்துருக்கோம். அண்ட் ஃபுட்டும் பெட்ஸுக்குள்ள ஃபுட்டு அக்வாரியம் இருக்குது. ஸோ ஃபிஷ் அந்த இது பார்க்கணுன்னா ஃபிஷ் கூட நமக்கு இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். அண்ட் ப்ரைஸுமே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கும் போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் நமக்கு பார்க்க முடியும். பயங்கரம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு இது. இந்த நாலாம் தேவை ஃபோர்த்தா ஸோ கைஸ் எப்படி இருந்துச்சு? நிறைய டாக்ஸ் கேட்ஸ் அண்ட் பேரட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்குறக்கு.
அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. இங்க இருக்கிறவங்க ஒரு வில்லா இல்லைன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து வாங்கலாம். ஸோ நமக்கு வந்து குட்டியா ஏதாவது பேரட் வந்து சின்னதா ஏதாவது டாக் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வளர்த்த முடியும். ஸோ என்ன ரேட் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர் ரேட் வருது. ஸோ எல்லாமே வந்து வேக்சினேஷன் பாஸ்போர்ட் அப்புறம் அதுக்குள்ளே ஒரு செப் இருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் தெரியிருக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.